ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்ஸ்ட்ராய்ட் தமிழ் நாகரன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான நாலு வாட்ஸ்அப் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க நாலு மெத்தடுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சப்போஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் இந்த மெத்தடை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால் தொடர்ந்து மூணு நாள் வந்து வீடியோ போட முடியாமல் போயிருச்சு. அதுக்கு என்னோட மன்னிப்பானா இப்போ கேட்டுக்கிறேன். நீங்களும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு கூட எனக்கு வந்து சேர்ந்துடும். சரி, காத்திருந்தது போதும், வாங்க இந்த வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்மள சில பேர் இல்லை, பல பேருமே அப்படி தான் இருக்காங்க. காலங்காத்தால் இருந்து டக்குடவங்கன்னு நமக்கு வந்து ஹாய் குட் மார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக அனுப்புறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. சரி, இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வாங்க அப்போ பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணோடனே நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம யாராருக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக ஹாய் குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜ் அனுப்பணும் அவங்க எல்லாருமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் ஹாய் குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ராட்காஸ்டிங்கை பற்றி நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டிடிஹெச்சே ஒரு உதாரணம் வச்சு சொல்லலாம். ஒன் சென்டர் மல்டிபிள் ஆஃப் ரிசீவர்ஸ் இருப்பாங்க இந்த ப்ராட்காஸ்டிங். அதே மெத்தட் தான் இந்த வாட்ஸ்அப்லேயுமே. நீங்கள் தான் என் சென்டராக இருப்பீங்க, ரிசீவர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ நான் என்னோட மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணும்போது ஒரு குரூப்லேருந்து சென்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகும்போது நான் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்க மாதிரி தான் காட்டும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த நாளும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இவங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக போயிட்டே இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ அடுத்த மெத்தடை பார்க்கலாம். எல்லாருமே நார்மலாக வந்து மெசேஜ் டைப் பண்ணுவோம், சென்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு சில சமயங்களில் முக்கியமான விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஃபாண்ட்டோட ஸ்டைல மாற்றினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இட்டாலிக்கா லெட்டர் எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு சைடுமே அண்டர் ஸ்கோர் போட்டுருங்க. அண்டர் ஸ்கோர் போட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு தேவையான லெட்டர் எழுதுங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களோட லெட்டர் வந்து இட்டாலிக்கா கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்டார் போட்டு சென்டரில் உங்களோட லெட்டரை டைப் பண்ணிங்கன்னா உங்களோட லெட்டர் வந்து போல்டாக மாறிடும். உங்களோட லெட்டரை போல்டு இத்தாலிக்கா மாற்ற அதே மாதிரி தான் ரெண்டு மெத்தடையும் கம்பைன் பண்ணி போடுங்க. உங்களோட லெட்டர் வந்து போல்டு இத்தாலிக்கா மாறிடும். இல்லைப்பா, என்னாலலாம் அப்படிலாம் டைப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வேண்டிய லெட்டரை முதல்ல டைப் பண்ணிக்க. டைப் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே ஸ்க்ரீனில் வந்து சில ஆப்ஷன் வந்து காட்டும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டைலாம் வேணுமோ அந்த ஸ்டைலெல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய ஸ்டைல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க மூணாவது மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சில சமயங்களில் நமக்கு முக்கியமான மெசேஜ் வந்து நிறைய வரும். அந்த மெசேஜ் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி நம்ம தேடி எடுக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஞாபகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வாங்க அப்போ பார்க்கலாம். இப்போ நான் என் ஃப்ரெண்டோட பேசின பர்சனல் சாட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் என் ஃப்ரெண்டோட பேசின எல்லா மெசேஜுமே இதில் இருக்குது. இதில் பர்டிகுலராக ஒரு மெசேஜ் மட்டும் இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜ் தான் எனக்கு வந்து முக்கியமான மெசேஜ். இந்த மெசேஜை எப்படி நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த மெசேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஐக்கான் வந்து வந்துடும். இப்படி ஸ்டார் வந்துச்சுன்னா இந்த மெசேஜ் வந்து ஸ்டார்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த மெசேஜை நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு டாப்பில் இருக்க 3 dots பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டு மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நம்ம முக்கியமான மெசேஜ்னு எதாவது பூரா ஸ்டார் மெசேஜாக ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அந்த மெசேஜ் பூரா இங்கே தான் இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டை எப்படி ஒரு விட்ஜெட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரெண்டோட கான்டாக்ட் வந்து விட்ஜெட்டாக எடுக்கணுமோ அந்த கான்டாக்ட் மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த கான்டாக்ட் வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனோடனே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா ஆட் சார்ட் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கான்டாக்டோட விட்ஜெட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்.